தட் ஐ ஆம், என்னை என்னவென்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். அதற்கு பீட்டர் ஆன்சரிங் செய்ட் த கிரைஸ்ட் ஆஃப் காட் என்று பீட்டர் பதில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய கிறிஸ்து என்றான். அண்ட் ஹி ஸ்ட்ரைட்லி சார்ஜ் ஹிம் அண்ட் ஹி ஸ்ட்ரைட்லி சார்ஜ் தெம் அண்ட் கமாண்டட் தெம் டு டெல் நோ மேன் தட் திங். அவர் நேரடியாக கண்டித்து கட்டளையிட்டார், எந்த மனிதனையும் அவ்வாறு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று. ரீட் வர்சன் 20:21 ஃப்ரம் இயேசுநாதருக்கு பின்னால் தேவகுமாரன் தேவன் என்றெல்லாம் செயின்ட் பால் பவுலால் சொருகப்பட்டுள்ளது. காரணம், இயேசுநாதரிடம் பலர் பேசும்போது நதியே, தூதரே, போதகரே, ரப்பி என்று அழைக்கும் போதும் அவர் அவர்களை திருத்தவில்லை. மாறாக சன் ஆஃப் காட் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது அவர் அப்படி திருத்தி இருக்கிறார். பைபிள் ஜான் 3:2 யூதர்களுக்குள்ளேயே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ரா காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரப்பி, மாஸ்டர், போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் உடன் இல்லாவிட்டால் இப்படி அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஜான் 6:14 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்திலிருந்து வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இயேசுநாதரே சொல்லுகிறார், லூக்கா 7:16 இயேசு பதில் இருக்கையில், என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவர் உடையதாய் உள்ளது என்கிறார். 7:40 ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். இதை இயேசு மறுக்கவில்லை. அந்த இடத்தில் மேத்யூ 21:10-11 அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது நகரத்தார் யாரும் ஆச்சரியப்படியும்படி, யார் இவர் என்றார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலியோவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆனால் சவுல் செயின்ட் பால் என்பவரின் சுயநலத்துக்குள் இயேசுவை கடவுளாக்கி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இப்படி பிரச்சாரம் செய்தவர்கள் பால், பெர்னபாஸ், ஜெனிடைப்ஸ் போன்றவர்கள் எல்லாம் வேத உண்மைகளை அறிந்தவர்கள், வெளியேற்றினர். அதாவது மத பிரசங்கம் பண்ணினார்கள், எக்ஸ்கம்யூனிகேஷன். அதன்பின் அவர்கள் சர்ச்சுகளை உண்டு செய்து இயேசுவை சிலுவையிலும் சிலைகளிலும் வணங்கினார்கள். இயேசுவின் சிலுவை வணக்கத்தை கண்டித்தாலும் பைபிளை கண்டித்தும் கூறிய போதும் இந்த வேத கலப்படக்காரர்கள் தங்களுக்கு தோன்றிய வண்ணம் சென்றடைந்ததும் அல்லாமல் தான் தோன்றித்தனமாகவும் முன்னுக்கு பின் முரணானதாகவும் செய்தார்கள். எத்துணை அறிஞர்கள் அறிவு வாதத்தை எடுத்து வைத்தாலும் ஏற்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் ஏற்க மாட்டார்கள் என அல்லாஹ் திருக்குரான் சரிகளே சொல்லியிருக்கிறான். பாருங்கள், திருக்குரான் சரீப் 3:110 மற்றும் திருக்குரான் சரீப் 4:171 2:120 தெளிவாக உள்ளதையும் பாருங்கள். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரியத்தின் நாசி தாமுரூன பில் மஅரூஃபி வதன்ஹவுன அனில் முன்கரி வதுஃமினூன பில்லாஹ் வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான ஹைரன் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வஅக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன். يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق إنما المسيح عيسى بن مريم رسول الله وكلمته ألقاها إلى مريم وروح منه فآمنوا بالله ورسله ولا تقولوا ثلاثة إنه خيرا لكم إنما الله إله واحد سبحانه أن يكون له ولد له ما في السماوات وما في الأرض وكفى بالله وكيلا ولم ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. And they, the Jews, the Christians, will never be satisfied with you until you follow their religion. எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் 14 மெய்ப்பித்து வருகிறது. இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொன்னாலும் அவர்கள் திருப்தியுறவே மாட்டார்கள் என்பதுதான் அல்லாஹ் இந்த 2:120 தெளிவாக கூறியுள்ளான். 14 இந்த வார்த்தை மெய்ப்பிக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். பழைய ஏற்பாடு, தௌராத் வேதம், ஓல்டு டெஸ்டமெண்ட்,
பழைய ஏற்பாட்டை எழுதியது யார்? இக்கேள்வி பலருக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கலாம். ஆனால் ஒரு சிலரோ விவிலிய வேதமான பைபிளின் முன்னுரையில் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவலை நம்மிடம் திருப்பி கூறலாம். இந்நூல்கள் மனிதர்களினால் எழுதப்பட்ட போதிலும் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டே கோர்வை செய்யப்பட்டவனாகும் என்று. எனவே இவைகள் இறைவன்தான் இந்நூலாசிரியர்கள் என்று சொல்லக்கூடும். பிற்காலங்களில் சிலர் சில விவரங்களை இந்நூலில் இணைத்திருக்க கூடும். என்றாலும் இவை இந்நூலில் வலியுறுத்தப்பட்டுள்ள உண்மைகளுக்கு வலிவும் பொலிவும் ஊட்டுவதனால் அவைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு சில விளக்க உரையாளர்கள் சமாதானம் கூறியுள்ளார்கள். எது வேதநூல் என்று முடிவு செய்யும் இறுதி அதிகாரம் மத குருக்களின் தலைமைப்பு இடத்திடமே இருந்து வந்தது. இந்த திருச்சபை பரிசுத்த ஆவியினால் உணர்ச்சி பெற்று அவ்வப்போது பல விளக்கங்களை கிறிஸ்தவ பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறது. ஈசா நபி இறந்து 400 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த திருச்சபை ஒரு பட்டியலை தயாரித்து இதில் அடங்கியுள்ள நூல்களே வேத நூல்கள் என பொது அறிவிப்பு செய்தது. இந்த பட்டியலை கிபி 1441 ஆண்டு புளோரன்ஸ் கூடிய திருச்சபையும் 1546 ஆண்டில் ட்ரென்ட் கூடிய திருச்சபையும் 1870 ஆண்டில் கூட்டப்பட்ட முதலாவது வேட்டிகன் கவுன்சில் ஃபர்ஸ்ட் வேட்டிகன் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் அங்கீகாரம் செய்து வந்துள்ளன. இந்த பட்டியல்தான் கெனான் என்று அழைக்கப்படும் வேத நூல் தொகுப்பாக இன்றளவும் இருந்து வருகிறது. இரண்டாவது வேட்டிகன் கவுன்சிலில் 1962 ஆண்டு முதல் 1965 ஆண்டு வரை தொடர்ந்தாற்போல் 3 ஆண்டுகள் கலந்தாலோசனை நடத்திய பிறகு பைபிளின் புதிய வெளியீட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பாமரன் மேலிருந்த வாரியாக இதை படிக்கும் பொழுது இந்த வேதங்கள் செவ்வனே பாதுகாக்கப்பட்டுத்தான் வந்திருக்கின்றன என நம்பி விடுவான். இது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இளையத்தில் எழாது. என்றாலும் குருமார்களில் ஓரிருவர் இத்துறையில் ஆராய்ச்சிகளை செய்யாமல் இல்லை. அவர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை தொகுத்து வைத்திருக்கின்றனர். அவை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வரப்படுவதே இல்லை. அவை எங்கோ பல நூல் நிலையங்களிலும் மூலைகளிலும் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் பேராசிரியர் எட்மண்ட் ஜாக் பிரெஞ்சு மொழியில் எழுதிய பழைய ஏற்பாடு ஏன்சியன்ட் டெஸ்டமெண்ட் என்ற நூலாகும். அந்நூலில் அவர் கூறியிருப்பதாவது, வேதங்கள் என சொல்லப்படுபவற்றில் ஆதிகாலத்தில் பல வாய்மொழிகள் வழக்கில் இருந்து வந்தன. ஒரே மாதிரியான வாய்மொழிதான் இருந்து வந்தது என சொல்ல முடியாது. பல்வேறு வாக்கு மூலங்கள் மக்களிடையே பழக்கத்தில் இருந்தன. நாளாக நாளாக அவை எழுத்து வடிவம் பெறலாயின. அதிலும் பல பிரிவுகள் டெக்ஸ்ட் பல பிரிவுகள் வழக்கில் இருந்தன. இறுதியாக 3 தினசான வேத நூல்கள் ஹீப்ரு மொழியில் உருவாயின. ஈசானவி பிறப்பதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உள்ள நிலவரம் இது. இந்த 3 வேறுபட்ட நூல்களில் இருந்து உருவாக்கப்பட்டதே யூதர்கள் என்று அழைக்கும் பென்டாடக் என்ற தொகுப்பாகும். இதைத்தான் அவர்கள் தௌராஜ் வேதன் என்கிறார்கள். மேற்கூறிய 3 ஹீப்ரு மூல நூல்களில் இருந்து பல பகுதிகள் கிரேக்க மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தன. இவையே பின்னால் உருவான பைபிளுக்கு கருவாக அமைந்தன. 3 தினசான வேத நூல்களையும் ஒன்றாக தொகுத்து ஒன்றுபடுத்தும் முயற்சி ஈசானவி பிறப்பதற்கு 1 நூற்றாண்டுக்கு முன்னர் வரை நடந்து வந்தது. இருப்பினும் ஈசானவி பிறந்து 1 நூற்றாண்டு கழித்த பின்னரே பைபிளுக்குரிய கருப்பொருட்கள் ஒன்று திரட்டப்பட்டன. மேற்கூறிய கருத்துக்களை பேராசிரியர் எட்மண்ட் ஜாக்கப் அவர்களுடைய நீண்ட ஆராய்ச்சிகளின் விளைவுகளாக எடுத்து வைத்ததை இதுவரை எந்த போப்பும் மறுக்கவில்லை. 3 தினசான வேத நூல்கள் ஹீப்ரு மொழியிலும் வழக்கிலும் இருந்திருக்கின்றன. அவை அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குமே ஆயின் இன்று நாம் அவைகளை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பார்த்து உண்மையை உய்வதற்கு நலமாக இருந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அவை குறித்து ஒரு துப்பு கூட இன்று வரை கிட்டவில்லை. பழைய ஏற்பாடு முதன் முதலாக முழுமையாக கிரேக்க மொழியில் கிபி 3வது நூற்றாண்டில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம். அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்த யூதர்களே இப்பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். இதே இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் பின்காலத்தில் உருவான புதிய ஏற்பாட்டிற்கு மூலமாக அமைந்தது. கிபி 7வது நூற்றாண்டு வரை இந்த பழைய ஏற்பாடு அப்படியே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் செயின்ட் ஜெரோம் என்ற மதகுரு கிபி 5வது நூற்றாண்டில் ஹீப்ரு மூல நூல்களில் இருந்து லத்தீன் மொழியில் ஒரு பைபிளை தயாரித்தார். இதுவே இன்று வல்கேட் என்று அழைக்கப்படுகிறது. செயின்ட் ஜெரோம் தயாரித்த பைபிளே கிறிஸ்துவ உலகத்தில் கிபி 7வது நூற்றாண்டிற்கு பிறகு பரவலாக வழக்கிலிருந்து வருகிறது. லத்தீன் மொழி பெயர்ப்புக்கு அல்லாமல் அரானிக் மொழியிலும் சிரியாக் மொழியிலும் பைபிள்கள் வெளிவந்தும் இருக்கின்றன. எனவே ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன், சிரியாக், அரானிக், அரபி ஆகிய பல மொழிகளில் விவிலிய வேதம் வழக்கில் இருந்தபோது சில ஆராய்ச்சியாளர்கள் எல்லா நூல்களிலிருந்தும் அவர்களது யுக்திக்கு ஏற்ற வகையில் அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் என்ற முறையில் பல விஷயங்களை ஒன்று திரட்டி புதிய பைபிள்களை தயாரிக்கலானார்கள்.
அம்மாதிரி தயாரிப்புதான் 1657 ஆண்டில் லண்டன் நகரில் அச்சிடப்பட்ட வால்டன்